Taste the Daily. ஆயுத பூஜையொட்டி சென்னை பாரிமுனையில் உள்ள பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலில் பொதுமக்கள் தங்களது வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ் முத்து, வழக்கமாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு சிறப்பா நடக்கிறது? விவரம் நிச்சயமாக நவராத்திரியின் 9வது நாள் நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த ஆயுத பூஜை தமிழகம் முழுவதும் காலை முதல் களை கட்டி வருகிறது. நேற்று மாலை முதலே தொழில் நிறுவனங்களில் வேலை செய்து வருபவர்கள் தங்களுடைய தொழிற்சாலை, தங்களுடைய தொழில் கூடங்களை அலங்கரித்து பூஜை செய்து வந்தனர். இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் சென்னை முழுவதும் கோவில்களில் சிறப்பு விசேஷ அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடு என்பது காலை முதல் நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் அவர்கள் இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆயுத பூஜையின் மிக விசேஷ நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலில் ஏராளமான நபர்கள் தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து அதற்கு முழுமையாக அந்த பூஜை செய்து அதனை பூஜை செய்து கோவிலில் வழிபடுவது இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலில் ஒரு சிறப்பு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நாம் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய நபர்களிடம் நேரடியாக கேட்டு இதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இன்னைக்கு ஆயுத பூஜை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோயில்ல அந்த வாகனங்களை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்வது ஒரு விசேஷம். நீங்க எத்தனை வருஷமா இங்க வாரீங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? நான் வந்து இந்த ஃபீல்டுல வந்து 30 வருஷமா இருக்கேன் சார். என்னுடைய சொந்த தொழில் வந்து ஒரு 15 வருஷமா செய்துட்டு இருக்கேன். இங்க எதுக்கு வரோம்னா, பாடிகாட் முனீஸ்வரன்றது எதுக்குன்னா, நம்ம வாகனத்துக்கும் பாடிகாட்டா நம்மளுக்கும் துணையா வர்றதுக்கு தான் நம்ம வணங்குறோம். இங்க இங்க வருஷத்துல ஒரு நாள் வந்து நாங்க ஆயுத பூஜை சந்தோஷமா கும்பிட்டு போனா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு வரோம். நாங்க கூட்டம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு தினம் நிறைய பேர் வந்து பூஜை செய்யறாங்க. கூட்டம் அவங்கவுங்க மன திருப்திக்கு அவங்கவுங்க ஜனங்க வராங்க. இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப காலையில இருக்கா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் வந்து உங்களுக்கு வண்டி வரதுக்கு வழி கிடைக்காது, அந்த அளவுக்கு கிரௌட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி. பாடிகாட் முனீஸ்வரர். நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். ஒட்டுமொத்தமாக இங்கு ஏராளமான நபர்கள் தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து அதை பூஜை செய்து எங்களுடைய வாகனம் எந்த ஒரு விபத்திலும் சிக்காமல் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வழிபட்டு செல்கிறார்கள். கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத வகையில் காலை முதல் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகா, ஆயுத பூஜை சிறப்பாக தங்களுடைய வாகனங்களுக்கு பூஜை செய்து மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலில் இந்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Taste the daily.